ஷார்ட்கட் கீ டீன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணலாம் அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த டீ அப்படிங்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணியும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ல நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஒன்று உங்களுடைய மவுஸில் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து டைப் அடிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி சிம்பிளை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒன்று ட்ரா பண்ணலாம் ஸோ ட்ரா பண்ணிட்டு இங்கேயும் வந்து நீங்க உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்டை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நான் முதல்ல ஜூம் பண்ணிடுறேன் லோகோ அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை நான் முதல்ல ஹரிசான்டல் சென்டர் கொண்டு வந்துடுறேன் ஸோ இதையும் நீங்க வந்து அலைன்மெண்ட் பண்ணலாம் இதோடைய வித் ஹைட்டெல்லாம் நீங்க மாற்ற வேண்டாம் இது வந்து டிசைன் எலிமெண்ட் கிடையாது இது டெக்ஸ்ட் எலிமெண்ட் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா நீங்க ரொட்டேட் பண்ணலாம் ஸோ அது வந்து நீங்கள் சப்போஸ் சில டிசைன் ஓரியன்டாக கிராஃபிக்கல் ஓரியன்டாக ஏதாவது பண்ணுறதா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமில் இதை ரொட்டேட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட்டுடைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோகேஸ் பண்ணுவோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்குது இது வந்து ரொபேட்டோன்னு சொல்லி இருக்குது ஸோ இதை வந்து நான் வேற ஒரு ஃபாண்ட்டாக நான் மாற்றிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து ஒரு ராக்வெல் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபாண்ட் மாற்றிக்கிறேன் ஸோ இதோடைய திக்னஸ வந்து நீங்க மாத்த முடியும் அதாவது ரெகுலர் அல்லது போல்டு ஸோ அதே மாதிரி இதோடைய சைசஸ வந்து நீங்க இங்க மாத்த முடியும் இதுக்கு அடுத்தது இதோடைய உங்களால மாற்ற முடியும் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதோடைய லெட்டர் ஸ்பேசிங்க உங்களால மாத்த முடியும் ஸோ நான் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறேன் இது வந்து பேராகிராஃப்கான ஸ்பேசிங் கொடுக்கக்கூடிய இடம் இங்க வந்து நீங்க ஒரு நார்மல் லைன் ஸ்பேசிங்கை வந்து இங்க அப்ளை பண்ணாதீங்க ரெண்டு பேராகிராஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்றதா இருந்ததுன்னு சொன்னால் அப்போ வந்து ஸ்பேசிங் இதை யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இப்போ டிஃபர் ஆகும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆட்டோ வித்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் சோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் சோ இந்த சைஸுக்குள்ளே நீங்க எவ்வளோ நாளும் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்க டைப் பண்ணலாம் இது வந்து ஹைட் வந்து ஆட்டோ ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வந்து சில டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வரேன் ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ பக்கத்தில் வந்து நான் இன்னொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்போ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நான் ரெண்டு பேராகிராஃபை நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆட்டோ வித்தில் இருக்கக்கூடிய அல்லது ஃபிக்ஸடு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து அதோடைய சைஸை நான் கம்மி பண்ணனால் இதோடைய சைஸ் வந்து நான் ஃபிக்ஸட் சைஸில் இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை விட்டும் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியில் வருது ஸோ இப்போ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட்டோ ஹைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து சப்போஸ் வந்து இதை ரீசைஸ் பண்ணால் ஸோ இப்போ ஆட்டோ ஹைட்டில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து லைன் ஹைட் ஸோ இது ஃபாண்ட் வந்து ஒரு டுவெல் பிக்சல் இருக்கு லைன் ஹைட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு டெக்ஸ்ட் லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து லைன் ஹைட் ஸோ நான் இது வந்து ஒரு டுவெண்ட்டி பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து டுவெண்ட்டி பிக்சல் லைன் ஹைட் இருக்குது அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து டுவெண்ட்டி பிக்சல் இப்போ இது வந்து பேராகிராஃபோட ஸ்பேசிங் ஸோ பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படிங்கிறது இது ஒரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கு நடுவில் ஸ்பேசிங் இல்லாமல் இருக்குது ஸோ அதை வந்து நீங்க இங்க கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இது ஒரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் சொல்லி ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேராகிராஃப்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி பிக்சல் இருக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்க்கலாம் இது வந்து இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்குது இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் இது வந்து ரைட் அலைன்மெண்ட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அரபிக் லெட்டர்ஸ் ஆக இருந்ததுன்னு சொன்னால் அது ரைட் டு லெஃப்டில் தான் வந்து அதை ரீட் பண்ணுவாங்க அந்த ரீடிங் பிஹேவியருக்கு நீங்க ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி இங்கே நம்ம ஊர்ல வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழ் எல்லாமே வந்து லெஃப்ட் டு ரைட் ரீடிங் பேட்டர்ல இருக்கிறதுனால நீங்க லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க ஸோ ஜென்ரலாக வந்து ஹியூமனுடைய ஐஸ் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் தான் வந்து ரீட் பண்ணணும் ஆல் ரைட் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த டெக்ஸ்டுடைய கலர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பேக் டு நம்மளுடைய லாக்இன் செக்ஷன் போயிடலாம் ஸோ நான் இப்போ வந்து யூசர் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறேன் ஸோ இங்கே வந்து நான் இதோடைய ஃபாண்ட்டை வந்து நான் மாற்ற போகிறேன் ஸோ இது வந்து ரொபாட்டில் இருக்குது ஸோ நான் இதை வந்து ஒரு பாப்பின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றி விடுறேன் ஸோ இதோடைய சைஸ் வந்து மினிமம் சைஸ் வந்து எப்பயுமே மொபைல் ஆப்பில் வந்து ஒரு ஃபோர்டீன் அல்லது சிக்ஸ்டீன் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ நான் இப்போதைக்கு வந்து சிக்ஸ்டீன் பிக்சல் கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பேசிங் அண்ட் சைசஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து இங்கே இல்லை இது வந்து இந்த கிரே கலருக்கு இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ நான் அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த டெக்ஸ்டோடைய எட்ஜுக்கு இது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வைக்க போறேன் ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டையும் இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ரெக்டாங்குலரையும் நான் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் சென்டர் கொடுத்தேன்னா இப்போ இது வந்து சென்டர் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி இதோடைய வித்தையும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ நான் ப்ரெஸ் பண்ணனால் இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டுடைய லெஃப்ட் ஏஜில் இருந்து ஒரு டென் பிக்சல் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்துருச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்கு நான் அதை வந்து ஃபோர்டீனுக்கே நான் மாற்றிக்கிறேன் அடுத்தது இதோடைய கலர் வந்து இவ்வளோ டார்க்காக இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ டார்க் வேண்டாம் நான் வந்து ஒரு மீடியம் கிரே மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு அடுத்தது வந்து நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன் திருப்பி நான் அதை எடுத்து வரேன் ஸோ இங்க வந்து நான் பாஸ்வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபாண்ட் வந்து லாகின் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இது வந்து இந்த டெக்ஸ்டோடைய பட்டனுடைய சென்டர்ல இருக்குது ஸோ இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்குது நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் மாற்றி விடுறேன் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு போல்டுக்கு மாத்திக்கிறேன் கொடுத்துட்றேன் ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்காது நேம் பாஸ்வேர்ட் லாக்இன் பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ இங்க வந்து லோகோவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் லோகோவை பொறுத்த வரைக்கும் ஹரிசான்டல் சென்டர் ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏத்திக்கலாம் ஸோ லோகோவும் வந்து சைஸ் இவ்வளோ பெருசு வேண்டாம் இது வந்து ஒரு தேர்ட்டி பிக்சல் இல்லைன்னா தேர்ட்டி டூ பிக்சல்ன்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன் இப்போ ஹரிசான்டல் சென்டர் பண்ணிடுறேன் ஸோ இதையும் வந்து நான் மேலே ஏற்றிட்டேன் ஆல் ரைட் ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன் அதே மாதிரி இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் நான் மொத்தமாக செலக்ட் பண்ணி இதையும் நான் வந்து கீழே கொண்டு வந்துடுறேன் ஆல் ரைட் ஸோ இந்த ஸ்டார் பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதோடைய ரேஷியோ வந்து நான் வந்து ஃபிஃப்டீனு கொடுக்காததுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது ஸோ இப்போ ஈவன் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் இதே டெக்ஸ்ட்டை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன் ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடுறேன் ஸோ நாட் அ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ இதோடைய அலைன்மெண்ட் வந்து நான் ஹரிசான்டல் சென்டர் பண்ணிடுறேன் ஸோ இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு போல்ட் ஆக்கிடுறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும் நல்லாவே கேப் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஒரு யூசர் ரிஜிஸ்டர்ட் பண்ணாத ஒரு யூசராக இருந்தால் அவர் இங்கே வந்து ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிப்பார் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் இதை மேலே கொண்டு போயிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு ஸோ இதை வந்து நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் கீழே இறக்கிடுறேன் தட்ஸ் இட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாகின் ஸ்கேனுக்கான ஃபாண்ட் அல்லது டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு லாகின் ஸ்கேனுக்கான டெக்ஸ்ட் என்னென்ன டெக்ஸ்ட் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப்போகிராஃபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம இங்கே வந்து ஃபாண்ட்டு சைஸ் எல்லாம் மாற்றலாம் ஸோ நான் இதை வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பிக்சல் மாற்றி விடுறேன் இது வந்து அலைன்மெண்ட் மாத்தலாம் கலர்ஸ் நம்மளால மாற்ற முடியும் இதுக்கு அடுத்தது இந்த டெக்ஸ்ட்லயே வந்து இங்கே ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்குது இதை பண்ணீங்கன்னா இங்க வந்து இதோடைய கேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது இது கேபிட்டலா இருக்கும் இது ஃபுல்லாவே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் அதாவது லோயர் கேஸ்ல இருக்கும் இது வந்து டாகுல் அல்லது டைட்டில் கேஸஸில் இருக்கும் ஸோ நான் இதை வந்து கேப்ஸுக்கு மாத்திடுறேன் இதுக்கு அடுத்தது இது வந்து அலைன்மெண்ட் வந்து சேம் தான் சென்டர் ரைட் அண்ட் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் அதாவது நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் வித் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு இது நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை அண்டர்லைன் பண்ணலாம் அல்லது ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லிஸ்ட் ஓரியன்ட் டெக்ஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து ஒரு புல்லட்டட் லிஸ்ட்டாக அப்படி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ண முடியும் ஆல்ரைட் ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் வந்து பேராகிராஃபுக்கான ஒரு ஆப்ஷன் நான் மேலே இருக்கிற பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இன்டென்ட் அப்படிங்கிறது வந்து சில நம்மளுடைய ரீடிங் பிஹேவியரில் வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட் ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு டுவெண்ட்டி பிக்சல் லெட்னா கொஞ்சம் கேப் கொடுத்து தான் ஆரம்பிப்பாங்க சில புக்ஸு மேகசீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த இன்டென்ட் கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பராகிராஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்டென்ட் கொடுக்கறதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து பேராகிராஃப்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பட் யூஏ டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டோம் பட் இது வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு மேகசின் டிசைன் அல்லது வேற ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது கிராஃபிக் ஓரியன்ட் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் ஆல்ரைட் ரைட் ஸோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ நான் இப்போ டைப்போகிராஃபியை செலக்ட் பண்ணிட்டேன் இதோடைய ஃபாண்ட்டை வந்து நான் போல்ட் ஆக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது இதோடைய கலர்ஸ் வந்து இங்கே இருக்கட்டும் இதுக்கு அடுத்தது இதுக்கு நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தது இந்த கலர்ஸை வந்து நம்ம ஃபில்ல வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ ஃபில்ல வந்து நான் இந்த ஐ சிம்பிள கிளிக் பண்ணிட்டனால் ஹைட் ஆகிடும் ஸோ இதோடைய லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் அவுட்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இப்போ இந்த அவுட்லைனுடைய கலர்ஸையும் நீங்க மாற்ற முடியும் ஆல்ரைட் ரைட் ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஸோ நம்மளுடைய டிசைனில் வந்து இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் பிளஸ் இங்கே ஒரு பேராகிராஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் டெக்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வேற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஆல்ரைட் கைஸ் ஸோ உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக இருந்தது இல்லை புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு உங்களுடைய கொரிஸை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து இதுக்கு கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நான் உங்களை அடுத்த செஷனில் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பபாய்